First is subsidiary book. Book 1. சரியா இதில் வந்து ஃபார்மேட் எழுத போகிறோம். ஃபார்மேட் ஃபஸ்ட்டு வந்து என்னது பர்ச்சேஸ் புக். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். மூணாவது வந்து சேல்ஸ் புக். நாலாவது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ரிட்டன் புக். இப்போ பர்ச்சேஸ் புக் ஃபார்மேட்டு. பர்ச்சேஸ் புக் ஃபஸ்ட் என்ன இருந்தோம் டேட்டு. அடுத்து பர்டிகுலர்ஸ். அடுத்து வந்து இன்வாய்ஸ் நம்பர். இன்வாய்ஸ் நம்பர். அடுத்து எல்எஃப். அடுத்து டோட்டல். டோட்டல் வந்து டீட்டெயில் அமௌண்ட். இது பர்ச்சேஸ் புக்கு ஃபார்மேட். அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதில் வந்து டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் நோட். டெபிட் நோட் நம்பர் எல்எஃப் டோட்டல் டீடைல் அமௌண்ட். அடுத்து வந்து சேல்ஸ் புக். டேட் பர்டிகுலர்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் எல்எஃப் டோட்டல் டீடைல் அமௌண்ட். அடுத்து வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ரிட்டர்ன் டேட் பர்டிகுலர்ஸ் கிரெடிட் கிரெடிட் நோட் நோட் நம்பர் எல்எஃப் டீடைல் அமௌண்ட். இதில் மேலே வந்து டோட்டல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்சிடரி புக்கு ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் புக்கும் சேல்ஸ் புக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பர்ச்சேஸ் புக்கில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஃபார்மேட் ஏற்கனவே படித்ததை நம்ம எழுத போகிறோம். இப்போ சம் நம்பர் 6 பேஜ் நம்பர் 165 அதான் பார்க்க போகிறோம். இப்போ சம் நம்பர் 6 பேஜ் நம்பர் 165 இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் புக்கு பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் புக். இப்போ பர்ச்சேஸ் புக் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட் எழுதணும், அடுத்து பர்டிகுலர்ஸ் பர்டிகுலர்ஸ் எழுதணும், அடுத்து வந்து இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் எழுதணும், அடுத்து எல்எஃப். இப்போ டோட்டல். டோட்டலில் வந்து என்ன பண்ணணும், டீடைலும் அமௌண்ட்டும். ரைட். இப்போ இந்த இதில் என்ன மெயினாக எடுத்துக்கிறோன்னு அப்படின்னா, கேஷ்குள்ளே தான் நம்ம எடுக்கவே கூடாது, கிரெடிட்டுக்குன்னு சொன்னால் மட்டும் நம்ம அதை எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் இதில் 2017 ஏப்ரல் 1 அப்போ ஏப்ரல் 1, 2017 எழுதியிருக்கேன். அப்போ அதில் என்ன வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் பிரசாத் காஞ்சிபுரம் ஆன் கிரெடிட். அப்போ பிரசாத்துட்டேருந்து வாங்கியிருக்கிறோம். 100 meter சில்க் அட் ₹40. அப்போ நான் அந்த லைன் எழுதுகிறேன், 100 meter சில்க்ஸ் அட் த ரேட் ஆஃப் 450 per meter. இப்போ இந்த அமௌண்ட்டை நான் கீழே எழுதுகிறேன் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ 100 × 450. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறது, இங்கே ரெண்டுமே 100 வந்ததுனால டைரக்ட் மல்டிப்ளிகேஷன், 145 is 45. இங்கே 3 0 இருக்கனால நம்ம 3 0 டைரெக்டாக போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது 75 meter welt at 180 per meter. அப்போ 75 meter welt
at the rate of 180 per meter. 180 per meter ku vaangirukom adha na keela eludren 75 into 180 appo idha vandha ena panna pora namma shortcut la pandradhukku ipa 75 inga 18 ipa 5 8s are 40 remainder 4 irukke ipa idha cross panna porom 7 8s are 56 plus 15 is 5 அப்போ இதை ஆட் பண்ணால் 61 இங்கே ஏற்கனவே கேரி ஒரு 4 இருக்கனால அப்போ 65 ஆனால் 5 இங்கே எழுதிடுறேன் கேரி வந்து 6 இருக்குது அடுத்து இந்த கிராஸ் பண்ணுங்கள் 17 இஸ் 7 7 ப்ளஸ் 6 13 அப்போ 1350 இங்கே ஒரு ஜீரோ இருக்கனால இந்த ஒரு ஜீரோ நாம்னு சேர்த்துட்டேன் அடுத்தது அடுத்து எந்த டேட்டில் வருது ஏப்ரல் 20 இப்போ ஏப்ரல் 18 வந்து என்ன அப்படின்னா நார்தர்ன் அண்ட் சவுத் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஆஸ் ஆன் கிரெடிட் அப்போ ஆஸ் வந்ததுனால நம்ம அது என்ன பர்ச்சேஸ்னு வந்து ஆஸ் வந்தால் சேல்ஸ் ஆகும் சேல்ஸில் ஆஸ் வந்தால் பர்ச்சேஸ் ஆகும் இப்போ அதனால் நம்ம அதை எழுத முடியாது பர்ச்சேஸ் புக்கில் எழுதாதனால நம்ம என்ன பண்ணுறோம் 20 அப்போ ஏப்ரல் 20 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மாரி ராம் அண்ட் சன்ஸ் மதுரை ஆன் கிரெடிட் அப்போ என்ன பண்ணுறாங்க பேர் ஹரி ராம் அண்ட் சன்ஸ் அப்போ ஹரி ராமன் அண்டு சன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ஃபார் 50 ரோல் கதா கிளாத் அட் ருபீஸ் 730 பெர் ரோல் 50 ரோல் கதா அட் த ரேட் ஆஃப் 750 பெர் ரோல் 750 தேர்ட்டி சார் 730 730 பெர் ரோல் இப்போ அமௌண்ட்டு நான் இங்கே எழுதுகிறேன் 40 இன்ட்டு 730 சரி இப்போ இங்கே 40ன்றது வந்து ரேட் இது வந்து எவ்வளவு 50 ரோல் சரியா அப்போ 50 இன்ட்டு 730 இப்போ இதை நம்ம ஷார்ட்கட்டில் இப்போ இருக்குன்னு ஒரு டிஜிட் தான் இருக்குது அதை நம்ம டேரெக்டாக மட்டும் பண்ணோம் 75 சார் 15 ரிமைண்டர் 1 5 7 சார் 35 35 ப்ளஸ் 1 36 இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது 1 2 அதனால் 2 ஜீரோ போடுறோம் அடுத்தது 80 ரோல்ஸ் காட்டன் கிளாத் அட் ருபீஸ் 650 பெர் ரோல் அப்போ 80 ரோல் காட்டன் அட் த ரேட் ஆஃப் 650 பெர் ரோல் 650 பெர் ரோல் சரி அப்போ இதுவும் அதே தான் அப்போ 80 இன்ட்டு 650 இப்போ இதை மட்டும் பண்ணுறோம் அப்போ 5 8 ஆர் 40 ரிமைண்டர் 4 6 8 ஆர் 48 48 ப்ளஸ் 4 52 அப்போ இங்கே 2 ஜீரோ இருக்கனால நான் 2 ஜீரோ போனேன் இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம் நம்ம தனியாக ரஃப் ஷீட்டில் போகிறதுக்கு நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் புக் இப்போ அமௌண்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸ்லேருந்து வாங்க ஜீரோ அடுத்த டென்ஸில் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது ஹண்ட்ரடில் என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது இங்கேயும் ஃபைவ் இருக்குது அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் ரிமைண்டர் ஒன் அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் டுவெல் ப்ளஸ் ஃபைவ் செவன்டீன் ரிமைண்டர் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர்டீன் அப்போ 147,000 இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ் புக் இப்போ நம்ம பர்ச்சேஸ் புக்கு நம்ம போட்டிருக்கோம் இப்போ பர்ச்சேஸ் புக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே தான் சேல்ஸ்குள்ளே தான் சேல்ஸ் புக்கும் அதே ஃபார்மேட் தான் வரும் அதை போட்டுருங்க இப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கக்கூடியது அப்படின்னா பர்ச்சேஸில் கேஷ்னு கொடுத்துருந்தா அதை எழுத தேவையில்லை கேஷ்னு கொடுத்துருந்தா டோன்ட் ரைட் அதே மாதிரி பர்ச்சேஸ் ஃப்ரம் ஆஸ்ன்னு சொன்னால் அது வந்து எதில் எழுதணும் சேல்ஸ் புக்கில் எழுதணும் நீங்கள் அவ்வளோதான் இதில் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துட்டு சேல்ஸ் புக்கை நீங்கள் போடுங்க ரைட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் சம் நம்பர் 11 பார்க்க போகிறோம் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 புக்கு கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகப்படுத்தினா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒரே டைமில் 4 நான் எழுத போகிறேன் அப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணணும் இதில் கவுண்ட் பண்ணிக்கிறேன் அந்த புக்கில் எத்தனை பர்ச்சேஸ் இருக்குது எத்தனை சேல்ஸ் இருக்குது எத்தனை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எத்தனை சேல்ஸ் ரிட்டர்ன்னு புக்கில் கவுண்ட் பண்ணிக்கிறணும் இப்போ பர்ச்சேஸ் எத்தனை இருக்குது மணிகண்டன் பர்ச்சேஸில் அப்போ பர்ச்சேஸில் வந்து 2 இருக்குன்றிருக்கிறாங்க அப்போ சேல்ஸில் 2 சார் சேல்ஸில் 2 3 இருக்குது அப்போ பர்ச்சேஸும் அதே தான் 2 தான் இருக்குது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்
ஒன்று இருக்குன்றாங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் ஒன்று இருக்குன்றாங்க. சரியா? இப்போ நம்ம மூணு, அப்போ ஒவ்வொருத்துக்கும் மூணு லைன் இல்லாட்டி நாலு லைன் நம்ம விட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் புக். இப்போ சம் நம்பர் என்னது, 11. இப்போ பர்ச்சேஸ் புக்கு பேஜ் நம்பர் 167. இப்போ பர்ச்சேஸ் புக்கு நம்ம எழுதியாச்சு. இப்போ பர்ச்சேஸ் ஃபார்மேட் மணி என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸ், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், எல்எஃப், டோட்டல், டோட்டலில் டீட்டெயில்ஸ், டீட்டெயில், அமௌண்ட், அமௌண்ட்டு. அடுத்து வந்து இங்கே மூணு லைன் விட்டுரும், மூணுன்னா நம்ம நாலு லைன் விடுவோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்போ இங்கே விட்டுட்டு இங்கே லைன் போட்டுக்குவோம் நாங்கள். ரைட், அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எழுதுகிறேன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ்க்கு என்ன ஃபார்மேட்டு, டேட்டு, டேட்டு, பர்டிகுலர், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், டெபிட் நம்பர், டெபிட் நோட், டெபிட் நோட் நம்பர், நோட் நம்பர், நம்பர். அடுத்து எல்எஃப், டோட்டல், டீட்டெயில் அமௌண்ட், டோட்டலில் வந்து டீட்டெயில்ஸ், அமௌண்ட், அமௌண்ட். நீங்கள் தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் அதே மாதிரி போடுங்க. ஏன்னா மூணு செயல் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒன்று தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு மூணு லைன் விட்டுக்குருவோம். அடுத்து இப்போ சேல்ஸ் புக் எழுதுவோம். சேல்ஸ், அப்போ இந்த மூணு லைன் விட்டுருக்கேன், நான் அமௌண்ட்டு எழுதிடுறேன். இப்போ சேல்ஸ் புக், இப்போ சேல்ஸ்க்கு அதை பர்ச்சேஸ் என்ன ஃபார்மேட்டோ அதை சேல்ஸில் எழுதிடுவோம். டேட்டு, பர்டிகுலர், ப்ளஸ், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், எல்எஃப், டோட்டல், டீட்டெயில், டீட்டெயில்ஸ், அமௌண்ட், டீட்டெயில், அமௌண்ட். ரைட், அடுத்தது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். இதில் மூணு இருக்குது. அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விட்டுட்டு இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போ இது வந்து அதே தான், இப்போ பர்ச்சேஸ் ஃபார்மேட்டே தான். ஆனால் அங்கே என்ன டெபிட் நோட்டுக்கு பதில் இங்கே என்ன நோட் வரும், கிரெடிட் நோட் வரும். அப்போ டேட்டு, பர்டிகுலர்ஸ், கிரெடிட் புக் நம்பர், கிரெடிட் நோட் நம்பர், நம்பர், எல்எஃப், டோட்டல், டீட்டெயில், அமௌண்ட். ரைட், இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம கால்குலேஷன் போட வேண்டியதான், எழுதிட்டு கால்குலேஷன் போட்டுக்கலாம். ரைட், இப்போ வரிசையாக நீங்கள் புக்கில் எப்படி இருக்குது இதெல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா, இந்த புக்கில் வரிசையாக இருக்கா அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக போஸ்ட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ரைட், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்க டேட்டு, 2017 பிப்ரவரி 1. அப்போ ஃபஸ்ட்டு யார், முகில், முகில் தானே பர்ச்சேஸு. அப்போ முகில், முகில் அமௌண்ட் 12,480. ரைட், செகண்ட் பிப்ரவரி சேல்ஸ். அப்போ குட் சேல்ஸ்னா நேராக என்ன பண்ணுங்கள், சேல்ஸ் புக்கில் எழுதிடுங்க. அப்புறம் பிப்ரவரி 4 யார், சச்சின் எவ்வளோ அமௌண்ட்டு, 15,000. அடுத்து மூணாவது என்ன இருக்குது, சிக்ஸில் வந்து அதுவும் சேல்ஸ் தான் இருக்குது, யார், மணிஷ், மணிஷ். அப்போ பிப்ரவரி 6 மணிஷ், ரைட், 12,100 அமௌண்ட். அப்போ 12,100. அடுத்து ஏழாம் தேதி என்ன போட்டிருக்கு, சச்சின், சச்சின் ட்ரைட். அப்போ சச்சின் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு நீங்கள் என்ன பண்ணும், போய் பார்க்கணும். அப்போ சச்சின் எதுவும் பண்ணியிருக்கிறாரா, கீழே வாசி பாருங்கள், மேலே சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ அது சேல்ஸ் ரிட்டர்ன். சச்சின் டேட் என்ன, பிப்ரவரி 7. அப்போ சச்சின் சேல்ஸில் வந்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு, 1,200. ரைட், அடுத்தது பிப்ரவரி 9 என்ன சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் கொடுத்து முகில். அப்போ முகில் வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு போய் பாருங்கள், 1st பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ முகில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டேட்டு பிப்ரவரி 9. அப்போ முகில் அமௌண்ட் எவ்வளோப்பா, 1,500. ரைட், அடுத்து
பிப்ரவரி 10ல என்ன பண்ணிருக்காங்க சோல்டு புக்ஸ் டு மணிஷ் பிப்ரவரி 10 வந்து சேல்ஸ் பிப்ரவரி 10 வந்து சேல்ஸ் மணிஷா மணிஷ் சார் அமௌண்ட் 13,300 அப்ப 13,300 அடுத்து ஃபைனல் ஃபைனலாக என்ன இருக்குது பர்ச்சேஸ் 14 அது பர்ச்சேஸ் இருக்கு முகில் முகில் ட்ரேடர்ஸ் அப்போ பிப்ரவரி 14 முகில் முகில் அமௌண்ட் 15,200 அப்போ 15,200 இதுதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம் இப்போ எழுதியாச்சனால ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணோம் கவுண்ட் பண்ணி பார்த்துங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது அப்போ இதில் 7 இருக்குது அப்போ இதில் எத்தனை 7 இருக்கான்னு எழுதி எழுதி பாதி கவுண்ட் பண்ணிக்கோங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதி அப்போ நீங்கள் எழுதுனதெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை ஆட் பண்ணலாமா ரைட் அப்போ 0 இங்கே 10ஸில் என்ன இருக்குது 8 இருக்கனால 8 அடுத்து 4+2 6 அடுத்து 5+2 7 1+1 2 அப்போ 27,000 இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ் புக் புக் அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டன் ஒரே ஒன்று இருக்கனால அது அப்படியே எழுதுகிறோம் 1,500 அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் ரிட்டன் புக் அடுத்து சேல்ஸில் வந்து எத்தனை இருக்குது 3 இருக்குது கவுண்ட் பண்ணிடுவோம் 1ஸில் என்ன இருக்குது 0 இருக்குது 10ஸ்லேயும் 0 100ல் வந்து 1+3 4 1000ல் பாருங்கள் 5+5 10 0 1 அப்போ 4 இதுதான் டோட்டல் சேல்ஸ் புக் அடுத்து அடுத்து சேல்ஸ் ரிட்டன் அதில் எவ்வளோ மட்டும் ஒன்றே ஒன்று இருக்கா 1,200 இதுதான் டோட்டல் சேல்ஸ் சேல்ஸ் ரிட்டன் புக் புக் இதை நாலுமே இது வந்து 5 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க சாப்டர் 5 சாப்டர் 5 இப்போ சாப்டர் 5 ட்ரையல் பேலன்ஸ் ரைட் இப்போ இதில் ஃபார்மேட் என்ன அப்படின்னா அதே தான் சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் டெபிட் கிரெடிட் கிரெடிட் இப்போ டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்னட்டு தெரியணும் இப்போ டெபிட் அப்போ டெபிட் சைடில் என்னென்ன எழுதணும் அப்படின்னா அசட்டும் எக்ஸ்பென்ஸும் எழுதணும் கிரெடிட் சைடில் என்னென்ன எழுதணும் அப்படின்னா லயபிலிட்டி லயபிலிட்டியும் இன்கம் இன்கமும் எழுதணும் இப்போ அசட்னா என்னன்னு தெரியும் அசட்னா நம்ம கையில் இருக்கிற சொத்து எக்ஸ்பென்ஸு நம்மளுடைய செலவு இப்போ லயபிலிட்டினா என்னன்னு தெரியணும் லைபிலிட்டிஸ்னால் என்னன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்குறதெல்லாம் லைபிலிட்டி கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்குறதெல்லாம் லைபிலிட்டி அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுக்குறது அப்படின்னா ரெண்ட்டு நம்ம பே பண்ணுறோம் லோன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க அப்போ நம்ம அது கொடுக்குற லைபிலிட்டி தானேன்னு கேட்பாங்க இல்லை இது வந்து நம்மளுடைய கடமை மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய ரெண்ட்டுனால அது லைபிலிட்டியில் சே வராது அப்போ லைபிலிட்டின்றது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா திருப்பி வாங்கினோம்னா இப்போ பேங்க்கில் லோன் வாங்குகிறோம் பேங்க்கில் லோன் வாங்கினா நம்ம என்ன பண்ணோம் திருப்பி கொடுக்கறனால நம்ம லைபிலிட்டியில் எழுதணும் இதை ட்ரையல் பேலன்ஸுக்குள்ளே ஃபார்மேட் இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மேட்டை ஒரு 5 இது எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னது அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்போ கேஷ் இன் ஹேண்டுன்றது என்னது நம்மளுடைய சொத்து அதனால் அதை டெபிட் சைடு நான் எழுதுகிறேன் அடுத்து வந்து பேங்க்கு அதுவும் நம்மளுடைய பணம் சொத்து அதனால் அதை டெபிட்டில் எழுதுகிறேன் அடுத்து வந்து பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவபிளாக நம்மளுக்கு வருது அப்போ அது வந்து அசட் அடுத்து வந்து என்னது டெப்டாஸ் டெப்டாஸ் நம்மளுக்கு என்னது அது அசட் நம்மளுடைய பணம் வந்து கடன் கொடுத்த வர பணம்னால அதுவும் அசட் அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் அப்போ அது நம்ம கையில் இருக்கனால அது அசட் அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் அசட்டு அடுத்து வந்து என்னது பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்டு வெஹிக்கிள்ஸ் அசெட்டு இப்போ குட்வில் குட்வில்னா என்ன நல்ல பேர் அப்போ நற்பெயர்னால அது நம்மளுடைய பேர்னால நம்ம சொத்து அதனால் அதுவும் அசெட்டில் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அதுவும் நம்மளுடைய பணத்தை போகிறனால அசெட்டு ட்ராயிங்ஸ்ன்றது என்னது நம்ம செலவு அதனால் என்ன பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸ்
எக்ஸ்பென்ஸ்னால நம்ம இங்கே எழுதுகிறோம். அது என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் மைனஸ் பண்ணலாம், அதை லைபிலிட்டின்னு நினச்சி போட்டுருவாங்க, அது தப்பு. அடுத்து ரெண்ட்டு செலவில் வந்து ரெண்ட்டு பெய்டு, ரெண்ட்டு பெய்டு அது செலவு. அடுத்து ரெண்ட்டு ரிசீவ்டு, ரிசீவ்னால என்னது, நம்மளுக்கு வர வேண்டிய பணம்னால அது இன்கம். அடுத்து கமிஷன் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு அது நம்மளுடைய பணம் வருது அதனால் இன்கம். அடுத்து கேபிட்டல், கேபிட்டல்ன்றது வந்து என்ன, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணோம், கடன் வாங்கி தான் நம்ம ஆரம்பிப்போம், அதனால் அதை என்ன பண்ண திருப்பி கொடுக்கறதுனால அது லைபிலிட்டின்னு வந்துடுது. இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா நம்ம பணத்தில் வங்கியில் பணம் இருக்கும், அதுக்கு மேலே அதிகமாக கடன் எடுத்தால் அது ஓவர் டிராஃப்ட் சொல்லுவாங்க, அதுவும் லைபிலிட்டி. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ் அது வந்து எங்கள் புக்லேயும் இருக்காது, திடீர்னு க்ரியேட்டிவாக கேட்டுட்டா என்ன அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ்னால் நம்ம பணத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பிடிச்சி வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபண்டு மூலமாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுனால அது லைபிலிட்டி. அப்போ அதை திருப்பி நம்மளுக்கு கொடுக்கறனால கிரெடிட் சைடு எழுதுகிறோம். அடுத்து ப்ரொவிஷன், பேட் டெப்ட்ஸ். இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு கடன் கொடுக்க வேணும், நம்ம வந்து என்ன பண்ணோம், கொடுக்க வேண்டிய பணம் இது. இப்போ இது கிரெடிட் சைடில் கொடுத்தனா நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே கொடுத்து வச்சுருக்கோன்னு அர்த்தம், அதனால் அதுதான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட் குட் டெப்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்.